हेलो फ्रेंड्स वेलकम टू बैंगलोर समेल इनकी नम्बर चैनल चिकन पेपर फ्राई एप्ली पाकपो नम्बर फ्रेशा मसाला रेडी पड़ी के पोर एप्ली पाकल मोदी अड़प और पेन वी लाइटा हीट पड़को पेन लेसा सूडान और इंच के पट नाल लवंग अरे स्पून सीरक अरे स्पून सोंप अरे स्पून धनिया और स्पून मिग இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை இது இப்ப நல்லா வறுத்தாச்சு இத வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு இது வந்து ஆறனது மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி வெச்சிடலாம் இப்ப இது ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு அடுத்து சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் அடுப்புல ஒரு pan வெச்சி नालु स्पून एण्णे ऊत्ती सूड़ पन्निकोंगे एण्णे नल्ला कांजदु ओरु वेंगायम पेरिय वेंगायमा एडुत्तु अदा नीट नीटा वेट्टी वच्चिरुक्के इदैये सेर्त्तु नल्ला वदक्किक्कलाम वेंगायम वदंग तेवैयानालु उप्पु सेर्त्तु नल्ला पोन्नेरमा वदक्किक्कोंगे ओरलुक्कु नल्ला वदंगि वंदिरुक्कु இதெல்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இத போட்டு நல்லா கலந்தறலாம் அடுத்து 1/2 கிலோ சிக்கன் நான் வந்து நறுக்கி கழுவி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் மசாலா எல்லா பக்கம் கூட் ஆகுற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க இதுகூடவே ஏற்கனவே நம்ம வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்து இருக்கோம் அதனால சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு தண்ணி எல்லாம் விட்டுருக்கு பாருங்க நான் ஏதோ எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேக்கல இதல சிக்கன்ல இருக்கிற தண்ணி தான் இது ஃபுல்லா dry roast ஆகணும் இந்த கிரேவி எல்லாமே வந்து dry roast ஆயிடுது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் பிடிக்கும் இதுக்கு நடுவுல நடுவுல அப்பப்ப கலரி விட்டு திரும்பி மூடி வைங்க யம்மியா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு chicken fry இங்க பாருங்க ஊத்துனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கு அவ்வளவுதான் ஆனா அவ்ளோ அட்டகாசமா ஃப்ரை ஆகி இதில இருந்தே ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் இத வந்து ஒன்னு தொட்டு காட்றேன் பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கும் பஞ்சு மாதிரி இவர்னு 25 நிமிஷம் போல ஆயிருக்கு எனக்கு இது ரெடி ஆவறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மல்லி இலை இவ்ளோதான் இப்போ நம்மளோட chicken pepper chicken fry சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू फ्रेंड्स